நான் இனி செய்வது, உடனே சரத்குமார் ராதிகா அஞ்சு படத்துக்கு பூஜை போட்டாங்க, உங்களுக்கு தெரியும், ஹயாத் ஹோட்டலில் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் சினிமா உங்களுக்கு அத்தனை பேரும் வந்திருந்தாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு பேச வச்சுட்டு அதுக்கப்புறம் சரத்குமார் ராஜன் பேசுவார்னார். ராஜனை காணும் என்றீங்கள ஒன்னே ராதிகா சார், உங்களை தான் சார், நான் ராஜன் இல்லை, கே ராஜன். ராஜன் ஆயிரம் பேர் இருக்கலாம், கே ராஜன் ஒரு 15-20 பேர் கூட இருக்கலாம், ஆனா அதுல நடிகர் கே ராஜன் நான் ஒண்ணிதான். நடிகர் கே ராஜன் என்னான் தான் அடையாளமே. அதனால அப்பா பேரை சேர்த்து யாரா இருந்தாலும் முடியுது, இன்ஷியல் முக்கியம். அப்பா அம்மாவுக்கு நம்ம என்ன செய்ய போறோம், வாழ்க்கையில ஒண்ணுமே செய்ய மாட்டோம். இந்த மரியாதையாவது என்ன பெற்ற தெய்வங்கள் என்கிற அந்த இன்ஷியல விட்டுக்கூடாது, விட்டா அந்த உலகம் நம்ம விட்டுரும். எனக்கு இதுல வர பெருமை இப்ப நான் உங்களுக்கு தெரியும், 2 மாசமா நான் உடல் நலம் இல்லாம மருத்துவமனையில 2 முறை ஆப்ரேட் பண்ணி இப்போ ஒரு 6 நாளாக தான் நான் வெளியே வந்து இருக்கேன், ரெஸ்டில் இருக்கேன். ஆனால் சக்தி சரவன் என்னுடைய அன்பு சகோதரன், உடனே திடீர்னு கூப்பிட்டார், சார் சின்ன ப்ரொடியூசர், ஒரு படம், சின்ன படம் பெரிய படம்ன்றது நீங்கள் இப்போல்லாம் கணிக்கவே முடியாது, அது மக்கள்கிட்ட போய் மக்கள் சொல்லணும், இது சின்ன படமாக பெரிய படம், லவ் டுடே ரிலீஸ் ஆகும்போது பெரிய படம் இல்லை, சின்ன படம், ஆனால் மக்கள் அதை பெரிய படமாக்கிட்டாங்க. இப்போ டாட்டாவா, டாட்டா பிர்லாவா, அது ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அந்த அவர் எம்எல்ஏ வந்தவாசி தொகுதி எம்எல்ஏவா, அவர் அந்த படம் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னால் கொரிலான்னு ஒரு படம் பண்ணி அது ஏதோ கொரோனா காலத்தில் சரியாக போகாமல் கொஞ்சம் கடனில் எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கொஞ்சம் கடன் பாக்கி வச்சுட்டார். ஆனால் எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பாருங்க, அப்படியே அமைதியாக இருக்கிறார். அடுத்த படம் ரிலீஸ் பண்ணுறாங்க பாருங்க, எடுத்து அப்போ தான் பிடிப்போம். ஆக இந்த தம்பி அந்த எம்எல்ஏ கிட்ட, அவராக வந்து நியாயமாக பழைய கடன்லாம் யார் யார் நான் காரணமோ எல்லாத்தையும் செட்டில் பண்ணுறது சார்னு ரொம்ப அற்புதமாகப்பட்டார். எந்த விதமான தகராறோ வாதமோ ஒன்று, ஏன்னா எம்எல்ஏ வேற, எம்எல்ஏ அவனால தகராறு பிடிச்சோன்னு. பட் இந்த தம்பி ஒன்றுமே சொல்ல செட்டில் பண்ணிட்டு இந்த தாதா படப்பா ரிலீஸ் பண்ணார். முதல் 2-3 நாள் சுமாராக போச்சு, 4வது நாள் பிக்கப் ஆகிடுச்சு போயிருவார். ஆர்டிஸ்டும் பெருசாக இல்லை, அதனால் இந்த படம் ஓடும் அந்த படம் ஓடாதுன்னு நீங்கள் யாருமே நம்ம கணிக்க முடியாது. ஆனால் உங்கள் பங்கு அதிகம், ஒரு படத்துடைய அந்த நிலவரங்களை கதையை எடுத்த விதத்தை மக்களுக்கு சேர்ப்பது என்னுடைய அன்பு சகோதரர்கள் நீங்கள் தான். அதனால் நான் எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கொள்வது, ஏன்னா நீங்களும் இந்த பெரிய படத்துக்கு தான் போவோன்ற அடம் பிடிக்கிற ஆள் இல்லை, சின்ன படம் இருந்தாலும் மனசாட்சியோடு நாம் செயல்படுவோம் என்று நீங்கள் உதவி செய்கிறீர்கள். இது பெரிய உதவி, தர்மம், இது ஒரு தர்மம், பத்திரிகை தர்மம். ஆகவே இந்த படத்தை எளியவர்கள், நம்முடைய தமிழன் புகழ்பாண்டியன் மணிவண்ணன் அவர் ரஜினி சரவணன் தயாரிப்பாளர், அவர் வர முடியலன்னாங்க, கூட ஒத்துழைத்த அத்தனை நண்பர்களும் இந்த படத்தை ப்ரமோஷனுக்காக உதவியாக இருக்காங்க. எளிய முறையில் நடக்குது, எளிய முறையில் நடக்கிற எல்லாமே பெரிய அளவில் வளரும் என்பது விதி. ஆடம்பரப்படுத்தின எத்தனையோ ஒன்று அடங்கிடுச்சு. ஆகவே இன்றைக்கு இந்த விழாவிலே நான் கலந்து கொள்வதிலே ஒரு தமிழர்கள் எடுத்திருக்கிற ஒரு தமிழ் படத்தின் ப்ரமோஷனில் நான் கலந்துக்கிறதா முடியும். ஏன்னா டைட்டில், இங்கிலீஷ் டைட்டில் எத்தனை படம் பாருங்க, தமிழில் டைட்டிலாக இல்லை, நிறைய டைட்டில் அப்படி அஞ்சா நெஞ்சன் என்பது ஒன்றும் இல்லை. நீங்கள் சிலப்பதிகாரம் எடுங்களேன்,
சும்மா அப்படி படிச்சுட்டே போனால் டைட்டில் கிடைக்கும். கண்ணதாசனுடைய கவிதை வரிகளை படித்து பாருங்களேன், அதில் நிறைய டைட்டில். வைரமுத்து, பாரதிதாசன், பாரதியார், எவ்வளோ புலவர்கள் நல்ல டைட்டில் தர்றாங்க. திருக்குறள் அற்புதமான டைட்டில்லாம் இருக்குது. அது தமிழில் தேடுங்கள், தமிழ் வாசனை உள்ள படங்கள் எழுது. தமிழ் மண்டல எவ்வளோ கதைகள், நம்ம வீட்டில் எவ்வளோ கதை இருக்கு, நம்ம தெருவில் எத்தனையோ கதைகள் நடக்குது. நம்ம வாழ்கிற அந்த ஊரில் கிராமத்தில் மண்வாசனை மிக்க கதைகள், தமிழ் நாகரிகம் மிக்க கதைகள். உலகத்துக்கு தமிழ் நாகரிகத்தை சொன்னவன் தமிழர். 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழின் பெருமை உலகெல்லாம் பரவியது. ஆக அந்த தமிழர்கிட்ட நிறைய செய்திகள் இருக்கு. என் தமிழ் இயக்குநர்கள் ஆங்கில மோகத்தை நாடி போகாமல் ஒரு தடவை என்ன பண்ணாங்க, ஒரு காலம் இதே மாதிரிதான். இப்போ மாதிரியே டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது டைட்டில் இங்கிலீஷில் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. நிறைய படம் டைட்டில் இங்கிலீஷில். கலைஞர் பார்த்தார், என்ன இங்கிலீஷே வச்சு போகிறாங்க, என்ன பண்ணலாம் அப்படி யோசித்தப்போ அவர் ஒன்று செஞ்சார். தமிழில் தலைப்பு வைக்கிற படங்களுக்கு மானியம் இல்லை. மானியம் வேணும்னா தமிழில் டைட்டில் வேணும், அப்புறம் தமிழ் நாகரிகம் உள்ள இருக்கணும். இந்த குத்து வெட்டு ரத்த களரி அதெல்லாம் இருக்கக்கூடாது. கற்பழிப்பு, சில அவமாசிக்கு ஓவராக கற்பழிப்பு அது சில. அப்போது டாக்டர் கலைஞர் அந்த முறையை கொண்ட உடனே, சார் அப்புறம் இங்கிலீஷ் சைட்லே காணும் சார், எல்லாம் தமிழ் தமிழ். அப்போ எங்கே கிடச்சிது தமிழ் உங்களுக்கு டைட்டில் எங்கே கிடச்சிது? அப்போ முதல்ல 3 லட்சம் மானியம் வழங்கினார். பிறகு அடுத்து ஜெயலலிதா வரும்போது 5 லட்சம் ஆகினாங்க. பிறகு அடுத்து கலைஞர் வரும்போது 7 லட்சம் ஆகினாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆட்சி அதை மூடிட்டாங்க. சின்ன பொழுதுக்கு அது பெரிய வரப்பிரசாதமாக இருந்தது. இந்த கடன் கடன் வாங்கி படம் எடுத்து அவஸ்தப்பட்டாங்க. அவங்க அந்த மானியம் வந்து அதை கடனை அடைச்சாங்க. ஆனால் அதுக்கடுத்து இன்னைக்கு 10-12 வருஷமாக 1911 நினைக்கிறேன் இது வரைக்கும் மானியம் தரப்படவில்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தபோது ஒரு 50 படத்துக்கு 100 மானியம் கொடுத்தார். தொகை நேரம் அதுக்கப்புறம் அவர் விட்டார். இப்போ யாரும் தரலை. தமிழக முதல்வருக்கு நம்முடைய கோரிக்கை வச்சுருக்காங்க. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் இப்போ கோரிக்கை வச்சுருக்கோம். அந்த தேர்தல் 30ஆம் தேதி நடைபெறவிருக்கு. நேற்று ஒரு அறிமுக கூட்டம், ஒரு பிரிவு 2 அணியாக நிற்கிறாங்க. அதில் ஒரு அணி முரளி தலைமையில் உள்ள அணியில் ஒரு 50 வேண்டுகோள் அறிக்கை, இதெல்லாம் நாங்கள் செய்வோம் என்று இருந்து நான் வாழ்த்து பேசினேன். அதில் நான் சொன்னேன், 10 ஏடு சும்மா 50-60 சும்மா அல்வாலாம் விடாத, 10+2 12 ஏடு கவர்மெண்ட்டும் செய்யணும். சும்மா நம்ம கேட்குறது கேட்டுட்டு அவங்க செய்யாமல் போகிறது எலெக்ஷன் எலெக்ஷன் இதே வேலை. அப்புறம் நான் 12 சொன்னேன். இப்போது அவுட்டோர் யூனிட், அவுட்டோரில் நமக்கு ஷூட்டிங் பெர்மிஷன் கவர்மெண்ட்டில் வாங்கணும், தலைமைச் செயலகத்தில் வாங்கணும். நீ ஊட்டி கொடைக்கால் நடத்தினா அங்கே வாங்கணும், வேறு எங்கே போனாலும் ராமேஸ்வரம் போனால் அங்கே வாங்கணும், போக இடம்லாம் வாங்கணும். ஒற்றைச்சாலை முறை, ஒரு இடத்துல தலைமைச் செயலகத்தில் ஒரு இடம் பெர்மிஷன் வாங்கிட்டா வேற எங்கேயுமே வாங்கக்கூடாது, அதே இருந்தால் தமிழ்நாடு கூட ஷூட் பண்ணலாம் அப்படின்ற முறையை கொண்டு வாங்கன்னு நானே ஒரு விஷயத்துக்கு முன்னால் முதலமைச்சருக்கு லெட்டர் கொடுத்தேன். ஆனால் இதில் என்ன கொடுமைன்னா, சென்னையில் நீங்கள் தெருவில் ஷூட்டிங் நடத்தினா முதல்ல ஒரு போலீஸ்காரன் வரும், ஒரு ஜிப்போ நிற்கு, என்ன சார் ஷூட்டிங் பர்மிஷன் வாங்கியிருக்கேன். அங்கே வாங்கினா எங்களுக்கு என்ன வந்தது, அவையெல்லாம் ஆதரவு ஹைதராபாத் கவர்மெண்ட்டுக்கிட்ட வாங்கின மாதிரி தமிழக அரசுக்கு தான் வாங்கியிருக்கோம். இது வேற, இது எல்லந்தோ சரி அதுக்கு ஒரு 10,000 ரைட் அவர் போயிடுவார். ஒரு 1 ஹவரில் இவன் போய் அனுப்புவான் டிராஃபிக் போலீஸர் நிறுத்து, என்ன சார் என்ன பண்ணுற ஷூட்டிங் பண்ணுற பர்மிஷன் தலைமைச் செயலகத்தை வாங்கியிருக்கேன்,
அதை வாங்கினா போதாது, டிராபிக் வாங்கியிருக்கியா? அவனுக்கு ஒரு பத்து, ஐஎஸ்க்கு ஒரு பத்து, கிரைமுக்கு ஒரு அநியாயம் சார். ஒரு நாளைக்கு நாம பிளான் பண்ணி ஒரு 60-70 1000 100,000 ஷூட்டிங் என்ன பியூட்டி முடிக்கலாம்னா, இப்படிப்பட்ட அக்கிரமம் அநியாயம் எடுத்த தலைகள்லாம் வந்து அப்புறம் அந்த பீச் ஓரத்தில் ஷூட் பண்ணீங்கன்னா அந்த ஊர் பஞ்சாயத்து மொத்தம் வரும். 10 பேர் வந்து இது இந்த ஊர் பஞ்சாயத்து, இந்த பக்கம் இந்த ஊர் பஞ்சாயத்து, அந்த பக்கம் இந்த கோயில் திருவிழா வச்சு ஒரு நாளைக்கு 25-30,000 ரூபா நம்ம பட்ஜெட்டை மீறிய செலவாகும். எங்கே போகிறது? சின்ன ப்ரொடியூசருடைய கதி என்ன? அதனால் அரசாங்கம் ஒரு தலைமைச் செயலகத்தில் பர்மிஷன் கொடுத்தா தமிழ்நாடு பூரா ஷூட்டிங் ஈஸியாக நடக்கும். ப்ரொடியூசருக்கு எந்த பாதிப்பும் உண்டாக்கக்கூடாது, ஏன்னா அது மெயினான மேட்டர். அப்படி ஒரு 10-12 எடுத்து கொடுத்துருக்கு, எது நடக்கிறோம் நடக்கட்டும், ஆனால் சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும்.